அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. எங்க ஆட்சி காலத்துல 2 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரத்துல மழை நீர் வெளியேற்றப்பட்டது. அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை சுத்தமான அயோக்கியத்தனமான பொய். ஏங்க இப்படி பொய் பேசணும்? 2 மணி நேரத்துல மெட்ராஸ் நீங்க சொன்ன 2015ல சரியா போச்சா மாதேஷ்? இல்ல இந்த அசிங்கமும் கெட்ட பேரும் ஓபிஎஸ்க்கு தான், அண்ணனுக்குதான். எடப்பாடி பழனிசாமி கிடையாது. திமுக அரசு என்னவோ ஆதாரத்தை கொடுங்க எங்கிட்ட அப்படின்றாரு. அவர் ஆதாரம் நீங்க பேச ஆதார் உங்ககிட்ட ஏங்க ஆதாரம் கொடுக்கணும்? உங்ககிட்ட ஏன் ஆதாரம் கொடுக்கணும்? இங்கே வாழுகின்ற தமிழர்களை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்ற கேவலமான அரசியல்வாதிகள் மாதேஷ். இதை விட வார்த்தைகளை நான் பயன்படுத்த முடியாது. பிச்சைக்காரர்களா மாத்திரீங்களா? இன்னைக்கு வந்து இவ்வளவு தண்ணி மிதக்குது, மழை விட்டு 3 நாள் ஓய்ந்தும் இன்னமும் சென்னையில பல இடங்கள் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பலன்னா அதற்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. தனித்தனியா போறாங்க பாருங்க, ஒரே ரெண்டு பேரும் சேர்ந்து போவாம தனித்தனியா போய் ஆய்வு செய்யறாங்க. அதுதாங்க, நீங்க உங்களுக்கு புரியலன்ற நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 50-100 பேரை செட் பண்ணிக்கிறது. அங்க நம்ம பஃபோன் ஜெயக்குமார் கூட வருவாரு, அவங்க அந்த மெட்ராஸ் தாதா இருக்காங்கல்ல நம்ம வளர்பதி, அவங்க கூட இருப்பாங்க. இப்படி ஒரு 4-5 பேர் வச்சுக்கிறது, வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அப்படி ஜாம் பண்ணி இப்படி போறது என்ன செய்யுது திமுக அரசு? ஏன்னா சொல்லிட்டு போனதுல நீங்க போயிட்டீங்க. இல்ல ஒரு மாதேஷ் 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 ஒரு விஷயம் ஐயா, எடப்பாடி பழனிசாமி ஏன் ஏரியாவில எங்கே உன் சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாயோ எடுத்துட்டு போயா? முதலடி வடிகால் எங்க போகுது? தண்ணீர் காமி வா. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஜெயிலுக்கு போகும் வரை புகழேந்தி ஓயமாட்டேன். 4 வருஷம் கழிச்சு இதே மழை வந்து இதில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாமல் போனால் அவர்களுக்கும் இதே கதி. வணக்கம் திரு புகழேந்தி சார். வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு வணக்கம். குறிப்பாக வெள்ளத்தில் மிதந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை வாசிகளுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்து அதை பற்றி தான் உரையாடப் போகிறோம் என்று நினைக்கிறேன். ஆகவே அவர்களுக்கு பக்கபலமாய் நிற்போம் என்ற உறுதிமொழியை கொடுத்து நீங்கள் உங்கள் கேள்விகளை துவங்கலாம். சென்னை பெருவெள்ளம் சார், அதாவது 2015க்கு பிறகு ஒரு பெருவெள்ளத்தை சந்திச்சதுக்கு பிறகு இப்பவும் இதே நிலைமையில இருக்கு, என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நீதிமன்றமே சரமாரி கேள்விகள் எல்லாம் வச்சிருக்காங்க. கடந்த 10 வருடமா அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது, இப்போ ஒரு 6 மாசம் தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டின்னெல்லாம் ஏற்படுத்தப்பட்ட டி நகர் போன்ற பகுதிகளில் இன்னமும் வெள்ளம் வடியவில்லை, அப்படி ஒரு சூழ்நிலை. 2015க்கு பிறகு அடுத்த 5 வருஷம் நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அங்கே அதிமுகவில் தான் இருந்தீங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில். அதுக்கு பிறகு கட்சியிலிருந்து இப்போ நீக்கப்பட்டாங்க, நீங்கள் உங்களை நீக்கியிருக்காங்க. அங்கே இருந்த போது என்னதான் பண்ணீங்க உண்மையாகவே, என்ன நடந்தது? ஒரு முக்கியமான கேள்விக்கு வந்துட்டீங்க, அதனால வேற வழி இல்லை. ஒரு கொஞ்ச காலம் இடைப்பட்ட காலத்தில் இந்த நிலை இல்லாத ஒரு தலைவர்களோடு இருந்ததற்காக முதலில் எனது வருத்தத்தை நான் இங்கே பதிவு செய்கிறேன். தவறுதான், இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மாதேஷ், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அதில் ஒன்றும் தவறே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தால் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று அவங்கவுங்க வீட்டுள்ளே போக முடியாத நிலைமையில் இருக்குது. வீட்டிற்குள் செல்ல முடியாத தமிழகமாக வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாறி நிற்பது தான் வேதனைக்குரிய செய்தி. இதில் ரொம்ப ரொம்ப எரிச்சலை உண்டாக்குவது என்பது, இன்னைக்கு மனம் திறந்து நான் வந்து மாதேஷ்கிட்டையும் ஆதன் மீடியாவிலையும் சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்றார் முன்னாள் முதல்வர், ஆட்சியில் இருந்தவர், அதிகாரத்தை செய்தவர், இங்கே எல்லாவற்றையும் செய்து சாதித்தேன் என்று பிரகடனம் செய்தவர், தேர்தலில் பிரச்சாரத்தின் பொழுது என்னவெல்லாம் அள்ளி தெளிக்க வேண்டுமோ அத்தனையும் சொல்லியிருக்கிறார். நான் நேற்று ஒரு பேட்டியிலே சொன்னேன், ஓயாபல்ஸுக்கு மாமா இல்லை, ஓயாபல்ஸ் மாமாவாக இருப்பார் இவர் என்று சொன்னேன். ஏன்னா உலகத்திலே அதிகமாக பொய் பேசுறது கோயாபல்ஸ் தான். உருவமே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு மனிதன், அவரை மிஞ்சக்கூடிய அளவிலே நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். மாதேஷ், நான் கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்காக சொல்ல மாதேஷ், என்னன்னு கேட்டிங்கன்னா, 1000 கோடியும் அவரே சொல்றாருங்க ஸ்டேட்மெண்ட்டு தேர்தலில் சொல்றார். நீங்க பார்த்துருப்பீங்க, அது வைரலா போயிட்டு இருக்கு. 1000 கோடி செலவு பண்ணியிருக்கோம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பிரச்சாரத்துல சொல்றாரு.
சொல்றேன், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அது ரொம்ப சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அவர் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்ல வரல, அவருக்கு கொடுங்க பரவாயில்ல, வாய் தவறி முடியாம போனால எஜுகேஷன் கம்மியா இருக்கலாம், அதுக்கு மீனிங் தெரியாம இருக்கலாம், ரைட் ஓகே, அது அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். 954 954 கிலோமீட்டரில் எது கால்வாய், இந்த தண்ணி எல்லாம் உள்ள போயிடும், தண்ணி தேங்கி நிற்காது, அதை செய்திருக்கிறோம். அதை செய்து சாதனை படைத்திருக்கிறது அம்மா அரசு. இது அந்த அம்மான்றது சொல்லிடக்கூடாது, அவர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருக்கலாம், அம்மா அரசுன்னு சொல்லி சொல்லிட்டு மடை நீர் கால்வாய்னு பேர் எதுக்கு, எதுக்கு 954 கிலோமீட்டர்லையும் போகிறதுக்கு. அப்படின்னா 954 கிலோமீட்டரில் இது நடந்திருந்தா, இந்த தண்ணி ஏற்றத்தாழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி இருந்தால், அந்த ட்ரைனேஜ் உள்ளே போய் ட்ரைனேஜ் அடைப்பை நீக்கியிருந்தால், எக்ரோச் எங்கெங்கே இருக்கோ அதையும் சரி பண்ணியிருந்தால், தண்ணி ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கும். அவர் சொன்ன மாதிரி தொடர் மழை பெய்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, எந்த சீற்றம் ஏற்பட்டாலும் சரி, இனி தண்ணியே தேங்காது. சிங்கார சென்னை சீர்கேடு சென்னையாக மாறி இருக்கிறது இல்லை இப்போ, அப்படிலாம் இருக்காது. இந்த சென்னை பெரிய சாதனையை நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடெல்லாம் போய் போட்டு கேட்டார் அந்த துறையினுடைய அமைச்சர் வேலுமணி. ஆனால் செம்பரப்பாக்க ஏரியும் திறந்து விட்டுக்கலாங்க, ஒன்றும் ஆகாது, செம்பரப்பாக்க ஏரி திறந்து விட்டு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நல்லா பண்ணி அருமையாக பண்ணிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா எங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். அந்த பண பற்றாக்குறை இருக்கு. யாரு, முன்னாள் அமைச்சர் வேலுமணி. நான் கேட்குற மாதேஷ், என்ன மாதேஷ் பாவம் பண்ணாங்க சென்னை மக்கள். உலகத்தில் பல இடங்களில் வெள்ளம் வருது, அடிச்சிட்டு போகும், அது போயிடும், இயற்கை சீற்றம் ஒன்றுமே பண்ண முடியாது, பேரிடர். ஆனால் இங்கே ஒரு மழை அதிகமாக பெய்கிறது என்று சொன்னால் அதற்கு இப்படிப்பட்ட ஆளாகின்ற சூழ்நிலை ஏற்பட வேண்டுமா? கர்ப்பிணி பெண்கள், பள்ளிக்கு செல்ல முடியாத சிறுவர்கள், இப்படி படிக்கின்ற மாணவர்கள், இப்படியெல்லாம் வீட்டுள்ளார தண்ணி பூந்து உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற நோயாளிகள், நீங்கள் நினைச்சு பாருங்க எவ்வளோ வேதனை, கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் சென்னை மாநகர். நியாயமா சார் இது, இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லாமா நீங்க? நீங்க சோசியல் மீடியாவில் அந்த வைரலா பரவுற வீடியோ எல்லாம் சொல்றீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் பேசுறத, நேற்றைக்கு பேசியிருக்காரு சென்னை தாம்பரம் பகுதியில நிவாரண பணிகள்ல ஆய்வெல்லாம் ஏற்படுத்திட்டு நிவாரண உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு சொல்றாரு. எங்க ஆட்சி காலத்துல 2 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரத்துல மழை நீர் வெளியேற்றப்பட்டது. நான் அந்த பதிவு தான் வச்சிருக்கேன், கையில வச்சிருக்கேன், அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை. சுத்தமான அயோக்கியத்தனமான பொய். நான் தானே இருந்தேன், நீங்களும் தானே பாத்தீங்க, கரண்ட் போய் எத்தனை நாள் கழிச்சு வந்தது சென்னையில. ஏங்க இப்படி போய் பேசணும், 2 மணி நேரத்துல மெட்ராஸ், நீங்க சொன்ன 2015 சரியா போச்சா மாதேஷ்? ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு இல்லைங்க, மரத்தை வெட்டி எடுக்கிறதுக்கே 2 நாள் ஆச்சுங்க கார்பரேஷனுக்கு. ஏன் அப்ப இருந்த கமிஷனர்கிட்ட ஒரு பேட்டி எடுங்களேன், எவ்வளவு எவ்வளவு மரம், இப்ப மரம் அதிகமா சாயல, அப்ப எக்கச்சக்கமா மரம் சாய்ந்தது, நான் பார்த்தோம், மின் துண்டிப்பு ஏற்பட்டுச்சு சென்னை சிங்கார சென்னை, கரண்ட் இல்லாம 2-3 நாள் இருந்தது உண்மைதான். இதெல்லாம் வந்து அதனால வந்து 2 மணி நேரத்துல பண்ணன்றதுலாம் அதான் கோயாபல்ஸ் அப்படின்ட்டேன் நானு. நான் என்ன கேட்கறேன், அப்படி இருந்துச்சுன்னா நான் இப்போ நான் என்ன கேட்கறேன், நீங்க சொன்னீங்கல்ல ஐயா, நீங்க சொன்னீங்கல்ல எவ்வளவு தொடர் மழை பெய்தாலும் புயல் அடித்தாலும் ஏரியே திறந்து விடுற அளவுக்கு நாங்கள் முன்னேற்ற பாதையில சென்றிருக்கிறோம் அம்மா அரசுன்னு அம்மாவையும் சேர்த்து அசிங்கப்படுத்தி சொன்னீங்களே, இன்ன வரைக்கும் இந்த தண்ணி நிக்குதுன்னு மாதேஷ் நீங்க சொல்றீங்களே, என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அம்மா அப்ப சீப் மினிஸ்டரா இருந்தாங்க சார், இவர் ஏகப்பட்ட கதையெல்லாம் விடுறதுலாம் வேண்டாம். சிபிஎஸ் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையே எங்க மேல பழி போடுறாங்க வீணா அப்படின்றாரு. நான் வந்து மறுபடியும் சொல்லிட்டேன், நான் சொன்ன உடனே நீங்க அடுத்து ஒரு கேள்வி கேட்பீங்க, அண்ணா அறிவாலயத்துக்கு போக போறீங்களான்னு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அடுத்து நான் உங்களுக்கு பதிலையும் சொல்லிட்டே சொல்றேன், ஆட்சிக்கு வந்து 6 மாசம் கூட ஆகல, 3 மாசம். நான் சார் மாற்றான் வீட்டு தோட்டத்தை மல்லிகைக்கும் மனம் இருக்கும் என்று சொன்ன பேரறிஞ்ச பெருந்தகை அண்ணா அவர்கள், நாம் நல்லதையெல்லாம் பாராட்டி இருக்கிறோம், மூலையிலே சிறுநூலும் புதுநூலாயின் உடிதனையிலே சுமந்து வந்து தருதல் வேண்டும் என்று சொல்லுவார்கள். நல்ல கருத்துக்கள் இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதிரிடத்தில் இருந்தால் கூட ஓகே, தவறில்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், ஒரு மா சுப்பிரமணியம் என்கின்ற நண்பர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர், எப்போ வீட்டுக்கு போறாரு எப்போ வெளியில் வர்றாரு தெரியாது, சுற்றி சுற்றி பம்பரம் போல சுற்றி இந்த 3 மாசமா அந்த செயலாளர் சுக நல்வாழ்வுத்துறை ஹெல்த் மினிஸ்டரோட டிபார்ட்மெண்ட்ல இருக்க அந்த
செக்ரட்டரி அவருடைய ஆலோசனைக்கு இணங்க, ராதாகிருஷ்ணன் அவருடைய ஆலோசனைக்கு இணங்க இந்த 3 மாதம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இதை எதிர்கொள்வதே 3-4 மாதங்களாக வேலையாகிவிட்டது. இதை இப்படியே எதிர்கொண்டு ஓரளவுக்கு ஒரு நிலைமையை சமாளித்து இந்த நிலைமைக்கு ஒன்று ஒன்றாக படிப்படியாக ஒரு சீராக ஒரு பிரச்சனையை சரி செய்து வந்து நிற்கின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்னும் ஒரு 2 மாசம் 1.5 மாசம் அதிகமா இருந்து வச்சுக்கோம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒன்னு ஒன்னா சந்திச்சுட்டு ஒன்னொன்னா சரி பண்ணிட்டு வராங்க. இந்த மழை உங்களையே என்னையோ சொல்லி இந்த பெருமழை இப்பொழுது வரவில்லை. இது நிலை சுருட்டுறதுலாம் நீங்க சுருட்டிட்டு போயிடுவீங்களா? நீங்க கொள்ளடிச்சு அள்ளி சுரண்டி கையில எடுத்துட்டு போயிடுவீங்க. வந்து உட்கார்ந்துருக்கவங்க இந்த வேலையை செய்யணுமா? என்ன என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரத்தோட பேசுங்கன்னு சொல்லி இருக்காரு. வாக்குவாதம் பண்ணாதீங்க, வாக்குறுதி நிறைய சொல்லிருக்கீங்க, அதை செய்யுங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. இல்ல இந்த அசிங்கமும் கெட்ட பேரும் ஓபிஎஸ் தான், அண்ணனுக்கு தான், எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா இந்த இந்த பாவமான இந்த இது போன்ற ஒரு மனிதனை முதலமைச்சராக்கிய தவறு திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னம்மாவை சாரும் செய்த தவறுக்காக 400 மேனியும் பொழுதொரு வண்ணமும் வருந்தி இருக்கிறார்கள். கடந்த 5 வருடமா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு அவங்க பெரிய துக்கத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். சரி சரி சரியா வர முடியல வெளியில. அது போன்ற தவறை தொடர்ந்து செய்தவர் ஓ பன்னீர்செல்வம். இந்த அண்ணன் செய்த தவறுதான் இந்த ஆணவமும் திமிரும் இந்த தவறான பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் இன்றைய தினம் நடைபெறுகிறது. இதை தட்டி கேட்க வேண்டியவர் இங்கே கேட்கிறார் என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லி. நான் சொல்லட்டுமா? நீங்க தானே பட்ஜெட் சமர்ப்பிச்சீங்க 2016-17 பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்குனீங்க? 445 கோடி இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கிற நான் சொல்றேன், மறந்துருப்பார் பரவாயில்ல. நான் சொல்றேன் 445 கோடி என்னாச்சு? 2020-21 3000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது அல்லவா ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அது என்னாச்சு? என்ன சார் ஆச்சு? நீங்க அலிகேஷன் இபிஎஸ் மேல வச்சீங்க. ஓபிஎஸ் இந்த இடத்துல அண்ணன் தான் பெரிய தவறு செஞ்சுட்டாருன்றீங்க. ஆனா அவரு சொல்றாரு திமுக அரசு என்னவோ ஆதாரத்தை கொடுங்க எங்கிட்ட அப்படின்றாரு. அவர் ஆதாரம் உங்ககிட்ட ஏங்க ஆதாரம் கொடுக்கணும்? உங்ககிட்ட ஏன் ஆதாரம் கொடுக்கணும்? நீங்க பட்ஜெட் சமர்ப்பிச்சதோட சரி, இப்ப இப்ப எங்க மாதேஷ் வந்து இப்ப நீங்க பேட்டி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க? உயர் நீதிமன்றம் எங்கே போயிட்டு பணம் எல்லாம் ஏன் இந்த சிங்கார சென்னை சீர்கட்டில் இருக்கிறது, இதுக்கு என்னென்ன பண்ணீங்கன்னு சென்னை உயர் நீதிமன்றம் கேட்டுச்சுன்னு கேட்டீங்கல்ல, அங்க கொடுக்குறோம். அங்க கொடுத்தா தானே ஜெயிலுக்கு போக முடியும். அப்ப நீங்க வக்காலத்து வாங்க முடியாது இல்ல? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மக்களிடத்திலே போகிறீர்கள்? ஒரு பிட்டு தண்ணி நிக்காது. சென்னை மாநகரில் சொன்னப்போ இந்த கழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளராக இவரை அறிவித்த தவறு ஓபிஎஸ் சாரும் எல்லாம் போர்ஸ் பண்ணாங்கல்ல. இல்ல சார், தலைமை வர 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 இல்ல, நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவங்க ஊழல் செஞ்சதா சொல்றீங்களே, ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லலாம். ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஊழல் செய்ய முடியாதுன்னு சொன்னா அவங்க சொல்றது தேவையில்லை. விளையாட்டு துறையில பண்ண முடியாது, சுற்றுலா துறையில பண்ண முடியாது, கைத்தறியில பில்லு போடாம நேரடியா மெட்டீரியல் வாங்கினதை கூட ஒரு புகார் இருக்கு. இப்படி சிறிய சிறிய துறைகள் இதுல கை வைக்க முடியாது, திருடுறதுக்கு பணம் இல்லை, மீதி எல்லாம் விளையாடிட்டாங்க சார். இதுதான் இப்போ காலம் உணர்த்தி கொண்டிருக்க சார். எப்படி மக்கள் மன்னிப்பார்கள்? ஒரு 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 விஷயம் சொல்ற மாதேஷ், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு காலத்தில் எது இழிவு அப்படின்னு சொல்றப்போ திருவள்ளுவர் சொன்னார், என்ன எது இழிவுனா உலகம் பூரா இந்த கேள்வி எழுந்துச்சு. அப்ப ஜெர்மானியன் ஜெர்மன் சொன்னான், காலனிகளை புது புது விதமாக தயாரிக்கிறோம், ஆனா அதையெல்லாம் வெளி நாடுகளுக்கு அனுப்புகிறோம், அதுக்கு டாக்ஸ் போட்டு விலையை உயர்த்தி எங்களுடைய மாபெரும் சக்தியால் எங்களுடைய உழைப்பால் செய்த காலனிகளுக்கு கூட விடாமல் வரியை போட்டு இந்த எங்க பேர் வராம பண்ணிடுறாங்க சொன்னான். சைனாவில இருந்து சொன்னான், ஐயா நல்ல சாப்பாடை சாப்பிட்றீங்க உலகம் பூரா, நாங்க நண்டு தவளை இது மாதிரி உங்களால் வெறுக்கப்படுகின்ற அது அந்த இதெல்லாம் சாப்பிட்ற நிலைமையில இருக்கும், இதை விட கேவலம் எதுவும் இல்லை. அவர் சொன்னான், செருப்புக்கு வந்து டாக்ஸ் போடுறீங்க அதை விட கேவலம், இதை விட கேவலம் அது இல்லைன்னு சொல்லி மூணாவது திருவள்ளுவர் சொல்லும்போது சொல்றாரு. அழகா ஒருத்தர் நல்லா இருந்து சம்பாரிச்சு பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கார், அவரோட செயலிட்டு உண்ண முடியாது, செயலிட்டு போய் ஒரு மனிதன், ஐயா ஒரு காசு கொடுங்க சார் பிச்சை கேட்கறான் பாருங்க, அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்காம போறான் பாருங்க மனசு இல்லாம, அதுதான் அதை விட கேவலமானது இழிவுன்னு சொன்னார். இதுதான் உலக ஒரு பெரிய கதை, அது இருந்தாலும் சுருக்கமா சொன்ன நான் உங்களுக்கு. ஆனா ஏன் சொல்றேன் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் அவன் முடியாத நேரத்தில் உதவ வேண்டும், உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்புன்னு வள்ளுவர் சொன்னார்.
உதவணும், நான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாதேஷ், என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பந்தா பண்ணிக்கிறது, அந்த மாவட்ட செயலாளரை கூப்பிடுறது, கொஞ்சம் ரவுடி பசங்க மாதிரி கொஞ்சம் பேரை கூட வச்சுக்கிறது, ஒரு அப்படியே ஜாலியாக அந்த மழையில் அந்த வேட்டியை மடித்து கட்டிக்கிறது, அங்கே போய் என்ன கொடுக்குறீங்க நீங்கள், சாதம், அங்கே போய் சமைச்சு சாதத்தை போடுறீங்க, வெள்ளம் வந்துட்டா அடுத்து இங்கே வாழுகின்ற தமிழர்களை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்ற கேவலமான அரசியல்வாதிகள் மாதேஷ், இதை விட வார்த்தைகளை நான் பயன்படுத்த முடியாது. பிச்சைக்காரர்களா மாத்திரீங்களா, ஒரு லேடி, ஒரு 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 தாயார், ஒரு கூட்டமா போய் தமிழக முதல்வர் இந்திய ஸ்டாலினிடம் கேட்கிறார்கள், ஐயா சாப்பாடு வேண்டாம் வேண்டாம், ஐயா இந்த தண்ணி உள்ள வருதுங்க ஐயா, ஐயா இதில் பாம்பு வருது உள்ள, சாக்கடை தண்ணி மிக்ஸ் செய்வது, ஐயா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க டெங்குன்னு சொல்லி, வயதான தாய் இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, வீட்டுக்கு உள்ளேயும் போக முடியல, வெளியிலையும் போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு, கரண்ட் ஆஃப் பண்றாங்க, எங்களோட வாழ்வாதாரமே இல்லை, வேலைச்சேரியில் அவ்வளோ தண்ணி நிற்குது, போட்டிங் மாதிரி போகுது, உங்கள் தொகுதி குளத்தூர்ல நிற்குது அப்படின்னு சொல்லி அந்த புகார்களை கொடுக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் மீடியா வெளியில கொண்டு வருது. என்ன பாவம் செய்தார்கள் சென்னை மக்கள், விளையாடுறீங்க நீங்க, ஏற்கனவே அஇஅதிமுகவிற்கு ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள், நீங்கள் திருடர்கள் என்பதை தெரிந்துதான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது, மக்கள் வழங்கியது ஜீரோ, அஇஅதிமுக முழுவதுமாக தோற்கடிக்கப்பட்டது. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு எலெக்ஷன் டைம்ல மாநகராட்சி தேர்தலில் போய் மக்களிடத்துல வாக்குகளை கேட்பீங்க, இப்ப பந்தாவா இருக்கும், உங்களுக்கு வராரு, அவர் வராரு, ஓபிஎஸ் வராரு, இபிஎஸ் வராரு, 50 பேர் கூட வராரு, அண்ணா தேவராரு, பெரிய ரவுடி ஏரியாவுக்கு வராரு, டான் வராரு, தனியா போய் பாருங்க சார், போங்க தனியா, காலையில எழுந்து எப்படி வாக்கு போங்க, ஜனங்க எப்படி துப்புறாங்கன்னு வாங்கிட்டு வருவீங்க, போங்க ஓபிஎஸ் இபிஎஸ் சார். ஒட்டுமொத்தமா இந்த உணவு கொடுக்கிற விஷயத்துல எல்லா கட்சிகளும் அரசியல்வாதிகள் இப்படி தவறு பண்றாங்கன்னு குறிப்பிட்டு சொல்றீங்க, நடந்த இத்தனை அவலங்களுக்கும் இன்னைக்கு வந்து இவ்வளவு தண்ணி மிதக்குது, மழை விட்டு 3 நாள் ஓய்ந்தும் இன்னமும் சென்னையில பல இடங்கள் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பலன்னா அதற்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. இதுவரை அம்மா இருக்கின்றவரை இவ்வளவு பணம் ஒதுக்கப்படவில்லை, இவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டது, எந்த காலகட்டத்திலும் அம்மா சொல்லவில்லை முழுவதுமாக சென்னை மாநகரை நான் புறன் சீரமைத்து விட்டேன், இனிமேல் தண்ணி தேங்காது நீங்க சொல்லிருக்காங்களா, அப்ப எப்படி போய் சொன்னீங்க, திருப்பி திருப்பி தண்ணி நிக்கிறது உண்மைதான், ஸ்மார்ட் சிட்டி அமைச்சாங்க, நானும் அதை தாண்டிதான் வரேன், அது அது என்ன காரணம், அதற்கு அந்த திட்டத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க, என்ன வேலை செஞ்சாங்க? 1000 கோடின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமியே சொன்னது ரெக்கார்டா இருக்கு. இந்த 1000 கோடி நீங்க டி நகர்ல செஞ்சிருந்தீங்கன்னா தண்ணி எப்படி நிக்கும், நீங்க ஷூ மேல நல்லா நீங்க காலையில வீட்டுல இருந்து கிளம்புறீங்க, உங்க ஷூல பாலிஷ் போடுறீங்க, அழகா போடுவோம் நம்மளாம் போட்டா வீட்டுல இருக்கவங்க போடுவாங்க, ஒய் போடுவாங்க, பசங்க போடுவாங்கன்னு போடுவோம், அந்த ஷூ அட்டகாசமா இருக்கும் பாக்குறதுக்கு, அது கீழே ஓட்ட அந்த பாட்டம் சரியில்லைன்னா தெரியாது, ஷூ பாலிஷ் மாத்திரம்தான் தெரியும், அங்க இருக்கிற ஃபுட்பாத் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு சிமெண்ட்டை பூசிட்டு அப்புறமா கொஞ்சம் அந்த விளக்கெல்லாம் போட்டு அப்படியே பாக்குறதுக்கு பல பலன் பண்ணிட்டா அதுக்கு பேரு ஸ்மார்ட் சிட்டியா? சொல்லு ஸ்மார்ட் சிட்டி எப்படி இருக்குன்னு தெரியுமா? போங்க சார், ஒரு 4 இன்ஜினியர், இந்த கொள்ளையடிச்சு இன்ஜினியர்லாம் ஹாங்காங்க்கும் ஜப்பானுக்கும் அனுப்புங்க, நேற்று இந்து தமிழில் பாருங்க, அருமையாக ஒருத்தர் சொல்லியிருக்கார் நடு பக்கத்தில், அங்கெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி தண்ணியை கொண்டு போறாங்கன்னு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நம்ம மாதேஷ், நான் வந்து இல்லை 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 அதிகாரிகள் அதிகாரிகளையும் சொல்றீங்க, அதிகாரிகள் நோ 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 ஒன்லி நாட் இன் நாட் ஒன்லி த பொலிட்டீஷியன்ஸ், நீ அங்கதான் இனிமேல் வந்து இந்த 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 எதிர்வினை ஆற்றக்கூடியது அரசியல்வாதி மாத்திரமல்ல, முன்னாள் மாநகராட்சியினுடைய மேயர், முன்னாள் மாநகராட்சியினுடைய சீஃப் இன்ஜினியர் பொறியாளர், எத்தனை பேர் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்களோ பூரா பத்தியும் கூண்டுல ஏத்தணும், அதை தான் உயர் நீதிமன்றம் கேட்டுட்டு இருக்கு. நான் என்ன பண்ணலாம், ஒரு வழக்கு போடுவதற்கு நீங்க மேயர்னு சொல்றீங்க, அது கமிஷனர், அப்ப வந்து மேயர் கமிஷனர் மேயர் இல்லையே, ஆமா உள்ளாச்ச பிரதிநிதி இல்ல தெரியுமே, தேர்தல் நடத்தினா தோத்துருவோம் தானே பயந்துட்டு தேர்தல் நடத்தல, இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்து மேயர் தானே உட்காரணும், இனிமேல் ஏடிஎம்கே தான் ஒழிஞ்சு போச்சே, 90% ஊரக உள்ளாட்சியில தோத்து போச்சே, இதை மேக்கப் பண்றதுக்கு மெட்ராஸ் சிட்டியில வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போயிட்டா மேக்கப் பண்ணிட முடியுமா, தண்ணியில இறங்கிட்டு அவனை பாராட்டுவாங்களா? கஜா புயல் சார், ரெண்டு லோடு அனுப்பிச்சேன் நானு, எங்க இருந்து நாங்கெல்லாம் சேர்ந்து டாக்டர் ஜான் சிஎம்ஓ டைட்டான்ல ஜெயச்சந்திரன் நகரச்சாளர் சேர்ந்து ஒசூர்ல உட்காந்து அந்த நண்பர்களோட ரெண்டு லோடு அனுப்பிச்சேன் தஞ்சைக்கு டெல்டா பகுதிக்கு அனுப்பிச்சேன்,
அங்கேயே லேட்டா போன முதல்வர் தானே இவர் ஹெலிகாப்டர்ல கயிறு போட்டு உள்ள விடல, ஓஎஸ் மணியை கார் அடிச்சு துரத்துனாங்க. அதாவது இப்ப நான் கேக்குறேன் மாதேஷ், ஒரு நியாயமான கேள்வி உங்களுக்கு, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறேன். என்னன்னா, இந்த மணி இந்த அமைச்சர்கள் எல்லாம் எங்க போனாங்க? எங்க அம்மா மணிச்செஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் வந்து மக்கள் பணியாற்றினோம், சேவை செய்தோம், நாங்கள் வந்து சிங்கார சென்னையாக மாற்றினோம், எல்லாம் விட்டானுங்கல்ல லைனா சரடு. இப்ப ரைடு போயிட்டு இருக்குல்ல, சில பேர் குற்றவாளி ஆயிட்டாங்கல்ல, எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு ரெடியா இருக்காங்கல்ல, இவர்கள் எல்லாம் போறது, ஐயா எனக்கு சைதாப்பேட்டையை கொடுங்க, ஐயா எனக்கு மயிலாப்பூரை கொடுங்க, ஐயா எனக்கு அண்ணா நகரை கொடுங்க, ஐயா எனக்கு குளத்தூரை கொடுங்க, போய் வேலை செய்ய வேண்டியதுதானே. நண்பர்கள் ஏ அவங்க கூட போனா ஏதாவது கிளட்டா கிளட்டா ஆக போகுது, ஜனங்க பிடிச்சி ஏதாவது அடிச்சு கிடிச்சு ரோட்ல ரகலை ஆக போகுது, தலைவலியா பண்ணப்பா. எடப்பாடி பழனிசாமி கூட போனான், அது மாதிரி ஆயிடும். தயவு செஞ்சு நான் சொல்ற பேச்சு கேளு, நீ எங்கேயாவது ஏற்பாடு பண்ணு. இபிஎஸ் கூட சென்னையில ரெண்டு நாள் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு சார், கூட அவங்க அதிமுக. அதுதாங்க அதுதாங்க நீங்க உங்களுக்கு புரியலன்ற நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 50-100 பேரை செட் பண்ணிக்கிறது, அங்க நம்ம பஃபூன் ஜெயக்குமார் கூட வருவாரு, அவங்க அந்த மெட்ராஸ் தாதா இருக்காங்கல்ல நம்ம வளர்ப்பதி, அவங்க கூட இருப்பாங்க. இப்படி ஒரு 4-5 பேர் வச்சுக்கிறது, வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அப்படி ஜாம் பண்ணி இப்படி போறது என்ன செய்யறது திமுக அரசு? ஏன்னா சொரண்டிட்டு போனதுலாம் நீங்க போயிட்டீங்க, அங்க ஒரு 10 பீசா எல்லாம் எல்லாம் சுரண்டி கொள்ளடிச்சிட்டீங்க, எல்லாம் தண்ணியே நிக்காதுன்னு சொல்லிட்டீங்க. திமுக என்ன பண்றதீங்க? 2 மாசத்துல டிகேஎஸ் இளங்கோவில் உட்கார்ந்த ஒரு இங்கிலீஷ் சேனல்ல நான் தான் சொன்னேன், நான் ஓப்பனா சொல்லிட்டேன் அவர்கிட்ட பேசும்போது டிபேட்ல சொன்னேன் இங்கிலீஷ்ல. இது இது வந்து மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா இவங்க போய் ஓட்டு எல்லாம் கேட்க முடியாது, இதை மாட்டிக்கிட்டு அலைய வேண்டியது ஏடிஎம்கே ஒர்க்கர்ஸ். ஒரு ஒரு லீஃப்லெட் கையில எடுத்து போனீங்கன்னா அடிக்க போறான் மெட்ராஸ்ல, விட போறது இல்லை. இங்கெல்லாம் வராதிங்க இந்த பக்கம் தயவு செஞ்சு. அந்த நிலைமை இப்ப ஏற்பட்டு இருக்கு, மாறும். அந்த சூழ்நிலை ஏற்பட்டு மாநகராட்சி தேர்தல் போறப்போ இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை மனதிலே வைத்திருப்பார்கள் மக்கள், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஆனா 4 வருஷம் கழிச்சு இதே மழை வந்து இதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாமல் போனால் அவர்களுக்கும் இதே கதிதான். இது வந்து மாண்பு மீது தமிழ்நாடு முதலமைச்சர் புரியும் தெரியும். ஆகவே அவர் சொல்லியிருக்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி, இது மாதிரி பொய் சொன்ன எடப்பாடி மீது இன்னும் நடவடிக்கை பாய வேண்டும். சார் லீகல் செட்டப் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்லா இருக்கு, நீங்க வந்து அவர் கொடுத்த ஒரே ஸ்டேட்மெண்ட் போதும், நீங்க கேட்ட கேள்வி அந்த பணம் என்னாச்சுன்னு நான் அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 8,000 கோடி வரைக்கும் லூட் பண்ணியிருக்காங்க இவங்க. இப்போ சம்பரம்பாக்கம் ஏரி திறக்க முடியுமா? திறந்து போறேன் கொஞ்சம், நம்ம உள்துறை சாரி முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொல்லிருக்காரு, போய் திறங்க, போய் திறங்கல தண்ணியை பாக்குறேன் எப்படி எப்படி திறக்கறீங்க. மாதேஷ் ஒரு விஷயம், இந்த கவர்மெண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணும் கம்ப்ளீட்டா எங்கெங்க எந்தெந்த ஏரியா சென்னையில தண்ணி தேங்குது, முதல்ல லிஸ்ட் அவுட் எங்கெங்க பெருசு பெருசா. இந்த மழையெல்லாம் முடிஞ்சிருவோம் மாதேஷ், இன்னும் ஒரு 3 நாளைக்கு நானும் நீங்களும் இதை பேசுவோம். அதுக்கு பின்னாடி இதை சீர் செய்யறது எப்படி? ஹவு டு ரெட்டிஃபை திஸ்? இது தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு இந்த 954 சொன்னாரு, ஒரு வேலை பண்ணலாமா, ஒரு சேலஞ்சா பண்ணுவோம். இதை பாக்குறவங்க எல்லாம் கேட்கட்டும், எங்க வந்தாலும் மெட்ராஸ்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஆதன் மீடியா மூலியமாக, எடப்பாடி பழனிசாமி கிடைத்தால் 954 கிலோமீட்டர் தூரம் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா நான் எல்லாத்தையும் சரி பண்ணி 954 கிலோமீட்டருக்கு அந்த தண்ணி வடிகால் வடிகால் தான் தண்ணி போற மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்றார். அது எங்கே ஐயா? எடப்பாடி பழனிசாமி ஏன் ஏரியாவில் எங்கே? உன் சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாயோ எடுத்துட்டு போயா, முதல்ல நீ வடிகால் எங்க போகுது தண்ணீர் காமி வா. அதை காமி 954 சொல்லி இருக்கல, ரெக்கார்டு இருக்குல்ல, சும்மா ஒன்றும் கேட்கல. அந்த வகையில உன்னை காட்டு, ஏன் ஏரியாவில் காட்டு, ஏன் ஏரியாவில் காட்டு, ஏன் ஏரியாவில் காட்டுன்னு சொல்லி மக்கள் கேட்க ஆரம்பித்தால் ஓட்டம் பிடிக்க வேண்டுமே தவிர அங்க போய் நின்றுட்டு சோறு கொடுக்க முடியாது, சாம்பாரு கொடுக்க முடியாது, ஏமாத்த முடியாது. இது நடக்கும், நடக்கத்தான் போகிறது. இது சார் எனக்கு ஐ எம் பிளேமிங் மீடியா ஆல்சோ சார். இதை மீடியா கேட்கலாம் சார், இதை மக்கள் கேட்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இந்த 954 கிலோமீட்டர் எங்க சார், எந்த எந்த வழியா போகுது சார், நீங்க சொல்லியிருக்கீங்களே வாங்க சார் காமின்னு. ஒரு சீஃப் மினிஸ்டருக்காக ஒரு மீடியா ஒரு ஆளை டிபேட் பண்ணோம், சிஎம்காக ஒருத்தரை டிபேட் பண்ணோம், இது அசைன் பண்ணிடும், அவங்க அங்கிருந்து போவாங்க. அது இல்லை, அங்க இருக்க நிருபர்கள் சட்டையை பிடிச்சு கேளுங்க சார், யூ ஹவ் ஆல் தி ரைட்ஸ் டு ஆல் தி க்வெஸ்சன்ஸ். எங்கேயா போட்டிருக்க 954 ஏன் கேட்க மாட்டேன்றாங்க?
நான் இறுதியா ஒரு கேள்வி வைக்கிறேன் சார். இதுல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதே போல இந்த பக்கம் ஆதாரம் இருந்தாலும் எங்ககிட்ட காட்டிட்டு ஆதாரத்தோட பேசுங்கன்னு அவங்களும் ரொம்ப தைரியமா அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் அதே போல திரு ஓபிஎஸ் உள்ளிட்ட பலர் எல்லாருமே சொல்றாங்க. இது எங்க போய் முடியும்? சென்னையில இந்த மாதிரி ஒரு மழை வெள்ளம் மாட்டிக்கிட்டது, இந்த வருடத்தோடு இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா? திருடிய திருடன், கொள்ளையடித்த கொள்ளைக்காரன், கொலை செய்த கொலைகாரன், யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஒத்துட்டு இருப்பான் நாட்டில். யாராவது உடனே நான் தான் 1000 கோடியும் சுருக்கிட்டுங்க, எம்எல்ஏ தீனகர்லாக இருந்தா அவர் 200 கோடி அடிச்சான், அங்கே இன்ஜினியர்ஸ்லாம் 100 கோடி அடிச்சிட்டான், நான் ஒரு 300 கோடி அடிச்சேங்க, 400 கோடி கூட செலவாகலைங்க சொல்லுவார சொல்லுவார சார். சொல்லப்பட்டேன், நாங்கள் உத்தம புத்திரர்கள், பாருங்க தண்ணியெல்லாம் வடிஞ்ச உடனே நாங்க தான் இந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு காரணம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நீங்க ஆச்சரியப்படணும், 954 கிலோமீட்டரையும் திமுக கவர்மெண்ட் மூடிடுச்சுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மாதிரி ஒரு கோயாபல்சா மாறிட்டாரு. ஆகவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது தண்டனைக்குரிய விஷயம். இது சார் இதெல்லாம் தப்ப முடியாது, எனக்கு வருத்தம் எல்லாம். அருமைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் நல்லதை செய்வார் என்று மக்களால் எதிர்பார்க்கப்படுகிற தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னும் வெளியிலே விட்டு வேடிக்கை பார்க்கிறது. இதுதான் வேதனைக்குரிய விஷயம். இதில் அரசு கவனக்குறைவாக இருக்கிறது என்பதில் எனக்கு ஐயப்பாடு இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கைது செய்யுங்கள். உயர்நீதிமன்றத்தில் ரிப்போர்ட் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி இப்படி ஐயிருக்குங்க, லூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஹைகோர்ட் வில் டேக் ஆக்ஷன். நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஜெயிலுக்கு போகும் வரை புகழேந்தி ஓய மாட்டேன். நேற்றைய சேலத்தில் சொல்லிட்டு வந்துட்டேன், உன்னை விட போகிறதில்ல. அவருடைய சேலத்திலேயே போய் பேட்டி கொடுத்து இந்த விஷயத்தெல்லாம் ஓபன் பண்ணி சொல்லிட்டு வந்தாச்சு. ஆகவே சென்னை மக்கள் என்றும் மன்னிக்க மாட்டார்கள். மிகவும் துன்பத்திலே துயரத்திலே இருக்கின்ற மக்கள், எஞ்சிய இடையூறுகளையெல்லாம் முன்னேறி முரசொலித்து இன்றைய தினம் கண்ணீர் வடிக்கின்ற மக்கள், வெள்ளத்திலே தவிக்கின்ற மக்களுக்கு இந்த அரசாவது வழி செய்யட்டும், வழிவிடட்டும். இந்த தண்ணீர் இல்லாமல் தேங்கி நிற்காமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு பாதுகாப்பாக இருக்கட்டும். நீங்கள் சோறு கொடுத்து அவர்களை பிச்சைக்காரர்களாக மாற்ற வேண்டாம், போதும் நீங்கள் கொடுத்ததெல்லாம் என்பதுதான் எனது பணிவான வேண்டுகோள். ஆதன் மூலமா அதை நான் தெரிவித்தேன். எஸ் நிறைய விஷயங்கள் ரொம்ப உணர்வுபூர்வமா பேசியிருக்கீங்க சார், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.